இன்று இலங்கை இல் இருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு குடும்பத்தால் ஒரு நாட்டினுடைய இலங்கையில் இருக்கிற சகல மக்களும் இன்று வீதிக்கிறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது அரசாங்க தரப்பில் இருக்கின்றவர்கள் கூறுவதை பார்த்தால் சொல்வார்கள், வெள்ளம் வரைக்கும் முதல் அணையை கட்ட வேண்டும் என்று. ஆனால் வெள்ளம் புகுந்த பிற்பாடு எப்படி வெள்ளத்தை நிப்பாட்டுவது என்ற யோசனையை எதிர்கட்சியிடம் கேட்பது போன்ற ஒரு தொனியில் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையை தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர்கள் ஒரு இனவாத ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை சிங்கள மக்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால்தான் இன்று இந்த இனவாத ஆட்சியாளர்களின் செயல்பாட்டால் இன்று இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு சென்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஒட்டியாட்சியின் ஊடாக அதிகாரங்களை ஒரு தனி மனிதருக்கு வழங்கியது மாத்திரமல்லாமல் 20 திருத்தச் சட்டத்தின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு இருந்த அதிகாரத்தையும் எடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களால். ஆனால் ஜனாதிபதியினுடைய தவறான கொள்கைகளால், தவறான முடிவுகளால், ஒரு அனுபவமற்ற ஒருவருடைய செயற்பாட்டினால் இன்று மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் எரிபொருட்களுக்காகவும் எரிவாயுவுக்காகவும் பால்மாவுக்காகவும் மின்சாரத்துக்காகவும் மக்கள் இன்று வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த நாட்டில் ஒரு சமத்துவம் இல்லாத ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சமத்துவம் இல்லாத ஆட்சியை அடக்கியதாக இந்த சிங்கள மக்கள் இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த சிங்கள மக்கள் இன்று வீதிக்கிறங்கி இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு வீதிக்கிறங்கி போராட்டம் செய்கிறார்கள். ஜனாதிபதி வீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த அரசாங்கம் இல்லாமல் போக வேண்டும் என்று அந்த வாக்களித்த மக்களே இன்று வீதியில் இறங்கி போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இதன் பின்னணியை பார்ப்போமானால், தொடர்ச்சியாக இலங்கையில் ஆட்சி செய்தவர்கள் தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் சிங்கள மக்களுக்கு இனவாத கருத்துக்கள் ஊடாக அந்த கருத்துக்களை செலுத்தி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் இன்று இந்த இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் திருத்தமாகத்தான் இன்று மக்கள் வீதிக்கிறங்கியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு சில போராட்டங்களில் ஒரு சில சிங்கள இளைஞர் ஜோதிகளுடைய இளம் சமுதாயத்தினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு சில விடயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய போராட்டங்களின் போது இனவாத கருத்துக்களை கூறுகின்றவர்களை எதிர்க்கின்ற வசனங்கள் அது இளைய தலைமுறையில், சிங்கள இளைய தலைமுறையிலிருந்து தோன்றுவது நான் அதை உன்னிப்பாக கவனித்திருக்கின்றேன். சில சோசியல் மீடியாவில் வருகின்ற அந்த அவர்களுடைய வீடியோக்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய வசனங்கள், இனவாத கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்கள் சகலரும் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்ற கருத்தை அந்த இளைஞர்கள் யுவதிகள் கூறுகின்ற போது அது ஒரு இளம் சமுதாயத்தில் ஒரு நல்ல சிந்தனை தோன்றி இருக்கிறது என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. தற்பொழுது கூறுகிறார்கள், கோட்டா கோகோம், நாங்கள் 2019 ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், அதாவது தமிழ் இனத்தை கருவறுத்து எங்களுடைய இனத்தை அழித்த இராணுவத்துக்கு கட்டளையிட்ட பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி வேட்பாளராக நின்றபோது நான் பகிரங்கமாக கூறியிருந்தேன், எங்களுடைய இனத்தை அளித்தவருக்கு நாங்கள் எந்த காலத்திலும் வாக்களிக்க முடியாது, தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டிருந்தேன். ஆனால் அதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், 2019 நாங்கள் கூறியது கோட்டா கோகோம்தான். ஆனால் தற்பொழுதுதான் அவருக்கு வாக்களித்த மக்கள் தற்பொழுது 2.5 வருடங்கள் கழிந்த பின்பு அவர் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த தற்பொழுது இந்த ஒரே இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய பிரதான குடும்பத்தினால் தமிழ் மக்கள் மிகவும் மிகவும் கொடூரமான முறையில் பொருளாதார தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. மிக கொடூரமான முறையில் எங்கள் மக்கள் அழிக்கப்பட்டார்கள்.
ஆனால் அந்த பிரதேசத்தில் வன்னி பிரதேசத்தில் யுத்தம் நடைபெற்ற போது நானும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சகல மக்களோடு மக்களாக இருந்தேன். அந்தபோது அங்கிருக்கின்ற மக்களுடைய அந்த நிலைமையை நான் தற்பொழுது இங்கிருக்கின்ற அன்று நாங்கள் வன்னியில் அனுபவித்த அந்த நிலைமையை தற்பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றும் இதே குடும்பத்தினால்தான் அந்த மக்கள் அனுபவித்தார்கள். இன்றும் இதே குடும்பத்தினால்தான் இந்த தென்பகுதி மக்களும் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைமையாகின்ற உறுப்பினர்களே, இந்த நாட்டில் சகல இன மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய வகையில் ஒரு கொள்கை ரீதியான, ஒரு கோட்பாட்டை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு சகல அரசியல் கட்சிகளும், சகல அரசியல் பிரமுகர்களும், சகல அரசியல் ஆய்வாளர்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு முதலில் வர வேண்டும். சமத்துவமாக இலங்கையில் சகல மக்களும் வாழக்கூடிய வகையில் ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும். அதன் பிற்பாடு ஒரு பொருளாதார கொள்கை வேண்டும். தற்பொழுது இலங்கையில் என்ன பொருளாதார கொள்கை இருக்கிறது? வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற இராணுவம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி. ஆனால் அதே இராணுவத்திற்கு இலங்கையில் மொத்த செலவினத்தில் 1/5 செலவழிக்கின்ற ஒரு அரசாங்கமாக, ஆட்சியாளர்களாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இன்று நாட்டினுடைய பொருளாதார நிலைமைக்கு காரணம் என்ன? தமிழினத்தை அழிப்பதற்காக உலக நாடுகளில் வேண்டிய கடன். இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பிரதேசங்களை, மக்களை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக இலவசமாக நிதியை கொண்டு வர முடியும் என்று கூறிய போதும், அது தமிழ விடுதலை புலிகளுடைய நிதி, நாங்கள் சீனாவில் இருந்துதான் கடன் பெறுவோம் என்று கடன் பெற்றீர்கள். ஆனால் இப்போ தற்பொழுது சீனா கால எல்லை விதித்திருக்கிறது. எங்களிடம் பெற்ற கடனை நீங்கள் திருப்பி தரும்படியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை இருக்கிறதா? இல்லை. ஆகவே எல்லாரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இலங்கையில் சகல இன மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய வகையில் ஒரு கோட்பாடு ரீதியான தீர்மானம் எடுத்து ஒரு பொருளாதார கொள்கை வகுத்து அதன் அடிப்படையில் பயணித்தால் மாத்திரம்தான் இந்த தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமையை நாங்கள் தீர்க்க முடியுமே ஒழிய, நாங்கள் இதை விடுத்து எல்லா நாடுகளிலும் கடன்களை பெற்றுக்கொண்டு போனால் இதைவிட மோசமான சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.